எக்ஸசைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 2 சால்வ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகிடும். நமக்கு அந்த பக்கம் போச்சுனாக்கா இந்த பக்கம் 0 ஆகிடும். ஸோ அதனால தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டிங்கனாக்கா இங்கே 1 இங்கே 2 ஆனால் மைனஸ் 3 வரணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது ஒரு ஃபேக்டரு, எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது இன்னொரு ஃபேக்டரு. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவல் பண்ணிட்டோம்னாக்கா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ஃபேக்டர். தேர்ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா, தேர்ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது 1. ஸோ இப்போ நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்பர் லைனில் நம்மளுக்கு இந்த கிரிட்டிக்கல் நம்பரை மார்க் பண்ணிட்டால் இன்டர்வல்ஸ் கிடச்சிரும். ஸோ மார்க் பண்ணிடலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 1ங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இப்போ நமக்கு 3 இன்டர்வல்ஸ், 1, 2, 3 இன்டர்வல்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இன்டர்வல்ஸ் நம்ம எழுதிடலாம். ஸோ இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 1ங்கிறது ஒரு இன்டர்வல், 1, 2ங்கிறது இன்னொரு இன்டர்வல், 2, ∞ங்கிறது ஒரு இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வல்ஸில் இது என்ன சைன் வருது, ஸோ இதை செக் பண்ணிட்டிங்கன்னா கூட போதும், அதை செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இதை செக் பண்ணிட்டா கூட போதும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 1. ஸோ இங்கே வந்து 1, 2. ஸோ இங்கே வந்து 2, ∞. ஸோ இதில் நம்மளுக்கு போடும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் இது சைன் ஆஃப், இது இன்டர்வல் சைன். சைன் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2க்கு என்ன சைன் வருதுன்னு பார்ப்போம். சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1க்கு என்ன சைன் வருதுன்னு பார்த்துடலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 அதுக்கு என்ன சைன் வருதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம போட்டோம்னாக்கா இங்கே மைனஸ் வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் இங்கேயும் மைனஸ் வருது, மைனஸ் இன்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து ப்ளஸ்ன்னு வந்துடுது. 1, 2 நமக்கு 1.5 எடுத்துக்கலாம். ஸோ 1.5 இங்கே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1.5 மைனஸ் 2ங்கிறது கண்டிப்பாக மைனஸ் வரும். இங்கே 1.5 மைனஸ் 1ங்கிறது ப்ளஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் நம்மளுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 2, ∞. நான் இப்போ இங்கே என்ன எடுத்துட்டேன், எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 எடுத்தேன். ஸோ 2 to ∞ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 நீங்கள் போட்டிங்கனாக்கா இங்கே பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டால் இங்கேயும் பாசிட்டிவ், ரெண்டும் பாசிட்டிவ்ங்கிறனா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வருது. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ங்கிறது என்ன இன்இக்வாலிட்டி, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெகட்டிவ் தான் வரணும். நெகட்டிவ் எப்போ வருது, 1, 2ங்கிற இந்த இன்டர்வலில் மட்டும்தான் நெகட்டிவை நம்ம மீட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் செட்டு எந்த இன்டர்வலில் இருக்குது, 1, 2ங்கிற இன்டர்வலில் மட்டும்தான் இந்த இன்இக்வாலிட்டியோட சொல்யூஷன் செட்டு இருக்குது. பிகாஸ் இது ரெண்டும் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நமக்கு இந்த இன்இக்வாலிட்டி பிரகாரம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் இந்த இன்டர்வலில் மட்டும் இருக்கிறதுனால தேர்ஃபோர் த சொல்யூஷன் செட்டு 1, 2. அப்போ இந்த இன்இக்வாலிட்டியோட சொல்யூஷன் செட்டு 1, 2 தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.